ஹலோ ஹாய் வணக்கம் நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நாம் இப்போ பார்க்க போகிறது பருட்டோட 168வது எபிசோடு தான். எபிசோடோட ஸ்டார்டிங்கை வந்து பார்த்தோன்னா நம்ம கக்காஷி தான் காமிக்கிறாங்க. கக்காஷி வந்து பார்த்தோன்னா அவர் வந்து சாப்பிட்ட கடையில் ஒரு ஃபுட்டை கொடுத்துட்டு, அதாவது சாப்பிட்ட கடையில் பில்லை பே பண்ணிட்டு பொறுமையாக போக, அப்போ அவரோட பேக்கெட்லேருந்து வந்து பார்த்தோன்னா அந்த பெல் வந்து பார்த்தோன்னா கீழே விழுந்துடும். அந்த பெல்லை பார்த்த உடனே இந்த பெல்லா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எடுத்து வச்சுட்டு, நிறைய மெமரிஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி யோசிக்க, அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பருட வந்திருப்பான். ஆஹா, தொல்லை வந்துருச்சோ அப்படின்னு சொல்லி யோசிக்க, கக்காஷி சென்சே எனக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு சொல்லி கேட்க, அங்கே பாரு வானத்தில் வெள்ளைக்காக்கா மல்லாக்கா பறக்குதில்ல அப்படின்னு சொல்லி சொல்ல, அந்த பக்கம் வந்து பார்த்தா நம்ம பருட்டோ டைவெர்ட் பண்ணி போவார். ஆனால் நம்ம பருட்டோ வந்து பார்த்தா முன்னாடி வந்துட்டு, கக்காஷி சென்சே எனக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா கேட்டிருப்பான். இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா நம்ம கக்காஷி, நான் வந்து ரிட்டையர் ஆகிட்டேன், ஸோ என்னை தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கக்காஷி சென்சே அந்த பக்கம் சொல்லிட்டுருக்கேன். இந்த பக்கம் பருட்டோ, ப்ளீஸ் எனக்கு வந்து பார்த்தோன்னா ஹெல்ப் பண்ணுங்கள், ரசிகனை வந்து பார்த்தா நான் ஜெயின் ரசிகன் எங்கள் அப்பா மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணி ஆகணும், ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை கண்ணா, நீ என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி பார்த்தா கக்காஷி அந்த பக்கம் போவார். இந்த பக்கம் பருட்டோ காலில் வந்து பார்த்தா மண்டி போட்டு கேட்பான், ப்ளீஸ் எனக்கு வந்து பார்த்தோன்னா தயவு செஞ்சு எப்படியாவது வந்து பார்த்தா ஹெல்ப் பண்ணுங்கள், நான் வந்து பார்த்தோன்னா ஜெயின் ரசிகனை கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா கேட்பான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னா பருட்டோ ஒருத்தரோட காலில் விழுந்து ஒரு விஷயத்த கேட்குறான்னா அது இதுவாக தான் இருக்கும். ஸோ இதுக்கான காரணம் யாருன்னா தீபா மட்டும்தான். அவனால் வந்து மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா பருட்டோ இவ்வளோ சீரியஸாக எல்லாத்தையும் மாஸ்டர் பண்ணுன்னு சொல்லி நினைப்பான். அந்த பக்கம் கக்காஷி, சுற்றி இருக்கிறவங்களாம் நம்மளை பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, சரி ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்லிட்டு இருப்பார். அந்த பக்கம் வந்து பார்த்தா பருட்டோ சந்தோஷமாக எழுந்துட்டுன்ட்டு, நான் ஜெயின் ட்ரெஸ்ஸிங்கை நான் பண்ணணும்போது, நான் அதுக்கான ஆன்சர் இப்பயே சொல்கிறேன், உன்னால் ஜெயின் ட்ரெஸ்ஸிங்க பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ல, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்க, உன் டேடி அளவுக்கு உங்ககிட்ட நைன்டைல் சக்கரம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்ல உடனே அன்சீர் வந்து பார்த்தா பருட்டோ ஷாக் ஆகிடுவான். பட் கக்காஷியை ஃபாலோ பண்ணிட்டே வந்துருப்பான், ப்ளீஸ் ஏதாவது நம்ம ட்ரை பண்ணிட்டாவது பண்ணலாமே, இங்கே பாருங்கள் என்னோட ரசிங்கன் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரசிங்கனை வந்து பார்த்தா எடுத்துகிட்டு வந்து ஒரு அடி விடுவான். பட் குட்டியாக ஒரே ஒரு பால் பட்ட அளவுக்கு ஒரு ஓட்டை வந்திருக்கும். அந்த பக்கம் வந்து பார்த்தா கக்காஷி அவரோட ரசிங்கனை வந்து பார்த்தா கிரியேட் பண்ண பருட்டோ ஆச்சரியத்தில் பார்த்துட்டு இருப்பான், இது உங்களோட ரசிங்கனா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பக்கம் வந்து பார்த்தா கக்காஷி வந்து பார்த்தோன்னா அந்த ரசிங்கனை கல் மேலே வந்து பார்த்தா யூஸ் பண்ணுவார். அப்போ அந்த இடமே வந்து பார்த்தோன்னா ரொம்பவே வந்து பார்த்தோன்னா பெருசாக ஓட்டாயிருக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்தா பருட்டோ ஷாக்கில் இருப்பான், எப்படி எப்படி இது வந்து பார்த்தோன்னா பாசிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தா கேட்டிருக்கேன். அந்த பக்கம் வந்து பார்த்தா பருட்டோ நான் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா ஜெயின் ரசிங்கனை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், நான் ஆல்ரெடி சொன்னது தான், உன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயின் ரசிகன் பண்ண முடியாது, பட் உன்னோட ரசிகனோட நேச்சரை வந்து பார்த்தா நீ மாற்றலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல, அந்த பக்கம் பருட்டோ ரசிகனோட நேச்சரானு சொல்லி கேட்க, எஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேச்சர் இருக்கும், ஸோ அது மாதிரி நீ நேச்சரை வந்து பார்த்தா மாற்றலனா உன்னோட ரசிகனோட பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது, அப்போ நான் பவர் பூஸ்ட் பண்ணுறேன் பவர் பூஸ்ட் பண்ணுறேன் சொல்லி பார்த்தா நான் அந்த பக்கம் பருட்டோ சொல்லிட்டு இருப்பான், எப்படி பவர் பூஸ்ட் பண்ணுறது சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பருட்டோ கேட்க, அதை நீ தான் கண்டுபிடிக்கணும் பருட்டோ அப்படின்னு சொல்லி பார்த்தா கக்காஷி சொல்ல, ஆஹா இவர் என்ன எல்லாம் எங்கிட்டே சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி யோசிக்க, இங்கே பார் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா உன்னோட சக்கரம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து பார்த்தோன்னா நீ ஃபோக்கஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மொத்தமாக இந்த வேர்ல்டுலேயே மொத்தம் அஞ்சு நேச்சர் தான் இருக்குது, எர்த் ஃபயர் வாட்டர் அதுக்கப்புறமா ஹேர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா லைட், ஸோ இதை தான் வந்து பார்த்தோன்னா நீ வந்து மாஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் உன்னோட சக்கரா வந்து நீ சேஞ்ச் பண்ணும்போது அது வேறு ஒரு ஃபார்முக்கு வரும், ஸோ உன்னோட நேச்சர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, நான் வந்து பார்த்தோன்னா வின் நேச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் சொல்லிருப்பான். ஸோ நீ வந்து பார்த்தோன்னா வின் நேச்சரை வந்து பார்த்தோம்னா உன்னோட ரசிகன் கூட நீ எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம கக்காஷி அந்த பக்கம் வந்து சொல்லிட்டுருப்பாரு, ஃபோக்கஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது என்னோட சிட்டோரியை நான் வேறு மாதிரி கூட யூஸ் பண்ணலாம், ஸோ நீ அதை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த சரி கக்காஷி சொல்லிட்டுருக்க. இந்த பக்கம் பருட்டோ என்னது அப்படின்னு சொல்லி யோசிக்க, சரி ஓகே இப்போ நீ வந்து பார்த்தா ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பருட்டோ கிட்ட சொல்ல, சரி ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா பருட்டோ வந்து பார்த்தா ஃபோக்கஸாக இருப்பான். இப்போ வந்து பார்த்தா அது அடி அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம பருட்டோ அதை ஹிட் பண்ணுவான், பட் வந்து பார்த்தா போய் அடிக்கும். பட் அந்த இடத்துல கக்காஷி நோட் பண்ணது என்னன்னா நம்ம பருட்டோட வேனிஷிங் ரசிங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தா இப்போ தான் பார்ப்பாரு, ஓகே உன்னோடது வந்து பார்த்தா லைட்னிங் நேச்சர் லைட்டாக சேர்ந்துருக்கு, ஸோ அதனால தான் வந்து பார்த்தா உனக்கு இது மாதிரி வந்து பார்த்தா லைட்டாக நடக்குது, ஸோ நீ லைட்னிங் நேச்சரை வந்து பார்த்தா இன்னும் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி சொல்ல, அந்த பக்கம் பருட்டோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம கக்காஷி வந்து பார்த்தோன்னா உனக்கான வந்து குழு ஏதாவது ஒன்று தரவா, ஸோ உனக்கான குழு என்னென்னா நருட்டோ சொன்னது தான், அவன் வந்து எப்பயும் பர்ஃபெக்டாக அண்ட் ஷார்ப்பான டைமில் பண்ணணும்னா அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் வந்து பார்த்தா பருட்டோ அவனோட ரசிகனை வந்து பார்த்தோன்னா ரெடி பண்ணுவான், பட் வந்து பார்த்தோன்னா அது ரிப்பல் ஆகி போயிடும் நேரம் மேலே போயிடும். இந்த பக்கம் பருட்டோ கண்டினியூஸாக வந்து பார்த்தா ட்ரை பண்ணுவான், பட் எல்லா டைமும் வந்து பார்த்தோன்னா அவன் தோற்று போயிட்டே இருப்பான். அடுத்த சீனே வந்து பார்த்தோன்னா நம்ம சாரதாவை தான் காமிக்கிறாங்க, அவள் வந்து பார்த்தோன்னா அவங்க அப்பா சாஸ்கே இருக்கார் இல்லையா, ஸோ அவர் கூட சேர்ந்து ட்ரைனிங் எடுக்கணும்னு சொல்லி பார்த்தா பிளான் பண்ணியிருப்பான்.
நானும் வந்து பார்த்தினா உங்களோட ஷேரிங்கன் மாதிரி வந்து பார்த்தினா எடுக்கணும் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்ல, சரி ஓகே நீ ஃபஸ்ட்டு பார்த்தினா நார்மலான ஷேரிங்கில் வந்து பார்த்தா ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்தினா அவர் சொல்லிட்டு இருப்பார், நீங்கள் என்னோடய அட்டாக்கை டாச் பண்ணுற. இப்போ வந்து பார்த்தினா நீங்கள் சொன்னது பால் மரேன் அட்டாக் தானே, ஸோ பால் மரேன் அட்டாக்ஸ் வந்து பார்த்தினா நான் கொடுக்குறேன், நீ அதை வந்து பார்த்தினா எப்படி டாச் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தினா பால் மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தினா யூஸ் பண்ணுவார். அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நம்ம சரதா ஒரு பிளான் போட்டு முன்னாடி வருவா, பட் அவள் வந்து பார்த்தினா அதில் மாட்டிப்பா. இந்த பக்கம் வந்து பார்த்தினா சரதா வந்து என்னானாலும் சரி நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன், அந்த பக்கம் சாஸ்கே நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக ஓகே தான் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவள் சொல்லியிருப்பா. இந்த பக்கம் வந்து பார்த்தா கோணம் மாறும், அதுக்கப்புறம் முடிஞ்சிடும். ரெண்டு பேருமே வந்து பார்த்தினா அந்த ஒரு லேப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வெக்டர் இருப்பான் இல்லையா, ஸோ வெக்டாரோடைய லேப் வந்து சுற்றி பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தினா நம்ம சீக்கிரமாக ரெடி பண்ணி கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி விக்டர் தான் வந்து பார்த்தினா மெயின் வில்லன். ஸோ அவன் தான் வந்து பார்த்தினா இது மாதிரியான திங்ஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்கன்றதை கண்டுபிடிச்சா இவங்களுக்கு வந்து பார்த்தினா ப்ளஸ்ஸு. ஸோ எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இவங்க கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி வந்து பார்த்தா நீங்கள் இது மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுறீங்க, எதுக்காக பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம முஜினை கேட்க, அந்த பக்கம் விக்டர் வந்து பார்த்தினா கிரேட் நேஷனுக்கு நடுவில் வார்ஸ் வந்தபோது நாங்கள் வந்து பார்த்தினா எல்லாரையும் காப்பாற்ற நினைச்சோம், ஸோ அப்போ எங்ககிட்ட அந்த ஃபெசிலிட்டி இல்லை, இப்போ அதை இம்ப்ரூவ் பண்ணிருக்கணும் போது வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம கோண மாதிரி சொல்லியிருப்பார். பட் அந்த பக்கம் வந்து பார்த்தினா எப்படி மற்றவங்களோட அஷிராமசையில் வந்து பார்த்தினா எடுத்து மற்றவங்களோட பர்மிஷன் இல்லாமல் அவங்க பாடியில் யூஸ் பண்ணுறது தானே உங்களோட ஸ்பெசிலிட்டியா அப்படின்னு சொல்லி பார்த்தா முஜினா கேட்க, அந்த பக்கம் கோண மாறும், சாரி அவர் சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிருங்கும் போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் என்ன நினச்சாலும் சரி நாங்கள் எங்களோட நேஷனை இம்ப்ரூவ் பண்ணுவோம் போது அந்த பக்கம் முஜினா திரும்ப வந்து பார்த்தினா அந்த வெக்டர் அதாவது விக்டர் இருப்பாங்களே, ஸோ விக்டரை கோவப்படுத்துகிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்கேன். அந்த பக்கம் உங்களோட டீ வந்துருச்சு, ஸோ டீ எடுத்துக்கங்கும் போது நம்ம பசங்க எடுத்துகிட்டு யோசிச்சுட்டு இருப்பான், பயபுள்ள பாயசரத்தில் விஷயத்த கேஷத்தை போட்டானா அப்படின்னு சொல்லி பார்த்தா யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த பக்கம் அது டீ தான், ஸோ அந்த பக்கம் விக்டர் எடுத்து குடிச்ச அப்புறமா தான் வந்து பார்த்தா நம்ம பசங்க எடுத்து குடிப்பாங்க. குடிக்கும்போது அவங்களுக்கு சடனாக ஏதோ ஒரு வித்தியாசமாக தோணும், என்னது ஸ்வீட்டாக அப்படின்னு சொல்லி யோசிக்க, எஸ் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட லேபில் தான் நாங்கள் ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டு இருப்பார். என்ன ஸ்வீட்டையும் ரெடி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்க, இதுக்கு மேலே லீஃப் ஷினோபிஸ் எதுவும் பார்க்குறதுக்கு இல்லை, ஸோ லீஃப் ஷினோபிஸ் இங்கேருந்து கிளம்பலாம்ல அப்படின்னு சொல்லி பார்த்தா சரி விக்டர் சொல்ல. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முஜினா இவனை நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும், ஸோ இவனுக்கிட்டேருந்து எப்படி உண்மையை கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிக்க, என்ன பண்ணாலும் சரி எங்ககிட்டேருந்து உண்மையை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தினா விக்டர் அந்த பக்கம் சொல்லிட்டு இருப்பார். இந்த பக்கம் கோணா மார்க் லைட்டாக கோவம் வரும், பட் அவங்களால எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா விசிட் பண்ண தான் வந்தாங்க, விசிட்டிங் முடிஞ்சது. ஸோ விசிட்டிங் முடிஞ்சது லீஃப் ஷினோபிஸ் இங்கேருந்து கிளம்பலாமே அப்படின்னு சொல்லி பார்த்தா விக்டர் அந்த பக்கம் சொல்ல, சுற்றி கார்ட்ஸ் வந்துடுவாங்க, ஸோ இவங்களுக்கு இப்போ வேறு வழியே இல்லை அந்த இடத்துல கிளம்பி ஆகணும், ஸோ அதனால் அவங்க அங்கேருந்து கிளம்ப, சரிப்பா முடிஞ்சால் அடுத்த முறை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தினா விக்டர் சொல்ல. இந்த பக்கம் வந்து பார்த்தா பருட்டோட சாப்பாடு தான் இருக்கும், பட் பருட்டோ வந்திருக்க மாட்டான். அம்மா அண்ணா எங்கம்மா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹிமாவரி கேட்க, அந்த பக்கம் என்னட்டா பருட்டோ கக்காஷி சென்சே கூட கண்டினியூஸாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான் அவனோட ரசிங்கனை மாஸ்டர் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா என்னட்டா சொல்ல. அந்த பக்கம் ஹிமாவரியும் பார்த்துட்டு இருப்பா. அப்போ என்னட்டா ஹிமாவரிக்கிட்ட வந்து பார்த்தினா சொல்லுவாங்க, உங்கள் அண்ணன் வந்து பார்த்தினா ஒரு ஷினோபி, அதுவும் லீஃப் ஷினோபி, அவன் வந்து பார்த்தினா அவனை பில்டப் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்ல. அடுத்த சீனே வந்து பார்த்தினா பருட்டோ தான் காமிப்பாங்க, அவன் கண்டினியூஸாக வந்து பார்த்தினா மாஸ்டர் பண்ண நினைப்பான், பட் வந்து பார்த்தினா அது டாஜ் பண்ணிகிட்டே இருக்கும், நம்ம பருட்டோக்கு வந்து பார்த்தா அது அடிபட்டுட்டே இருக்கும், பட் கண்டினியூஸாக அவன் ட்ரை பண்ணிருப்பான். என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிக்க, அன்சிட் கக்காஷி நீ கண்டினியூஸாக ட்ரை பண்ண தான் நினைக்கிற, பட் உன்னால் முடியல, நீ வந்து பார்த்தா உன்னோட சக்கரவை ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பக்கம் அவர் சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துல வந்து பார்த்தினா நம்ம பருட்டோக்கு அப்படி எதுவுமே புரியாது, நீங்கள் ஏதாவது க்ளூ கொடுங்களா அப்படின்னு சொல்லி சொல்ல, க்ளூவா நருட்டோ என்கிட்ட சொன்ன க்ளூ தான், ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நருட்டோ வந்து பார்த்தா என்ன சொன்னேன்னா பர்ஃபெக்ட் அண்ட் ஷார்ட் டைமில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்ல. அந்த பக்கம் வந்து பார்த்தா பருட்டோக்கு எதுவுமே புரியாது, அவன் சோகத்தில் இருப்பான், லாஸ்ட் டைம் வந்து பார்த்தா மிச்சிக்கு அடிபட்டிருப்போம், மிச்சிக்கை காப்பாற்ற முடியும்னு சொல்லி பார்த்தா மெயினாக அவன் அதுக்காக தான் வந்து பார்த்தா ஃபீல் பண்ணிருப்பான், என்னால் எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் சோகத்தில் இருந்துட்டு. உங்களோட சின்ன வயசுலேருந்து பார்த்தா நீங்கள் நிறைய மிஷன்ஸ் போனீங்கல்ல, என்னோட ஏஜ்லேயே வந்து பார்த்தா உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே இருந்தது இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தா பருட்டோ அந்த பக்கம் கேட்க. அந்த பக்கம் வந்து பார்த்தா கக்காஷி என்னோடய சின்ன வயசில் நிறையவே நடந்தது, இப்போ இருக்கிறதுக்கும் அப்போ இருக்கிறதுக்கும் ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது, என்னோடய நண்பனையும் நான் இழந்தேன், அதுக்கப்புறம் என்னோடய நண்பனை எதிரியாக ஆனான், அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற எல்லோரும் வந்து பார்த்தோன்னா என்னை விட்டு போனாங்க, தனியாக இருக்கிறதோட வழி எனக்கு தெரியும், பட் உனக்கு இப்போ அப்படி இல்லை, நீ வந்து பார்த்தா இப்போ எல்லாருக்கூடையும் இருக்க, நீ தனியால் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஹீமாவரியோட லெட்டர் பார்ப்பான். அந்த பக்கம் வந்து பார்த்தா ஹீமாவரிய லெட்டரில் எழுதான் எழுதியிருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தினா, அண்ணே நீ வந்து பார்த்தினா கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணு, நீ பக்கா மாஸ்டர் ஆகுவேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீமாவரி லெட்டர் எழுதியிருப்பா. அதை வந்து பார்த்தா நம்ம பொருட்டை பார்த்துட்டு இருக்கேன்,
உன்னோட யாரா டோட்டலி டிஃப்ரெண்ட்டானது, ஸோ நீ தனியானவன் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த சைடு வந்து பார்த்தோம்னா நம்ம கக்காசி சொல்லிட்டுருக்கேன், இந்த பக்கம் பொருட்டோம், எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யோசிச்சுட்டு இருப்பான், என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காமிக்க மாட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தா சரதாவை தான் காமிக்கிறாங்க. ஸோ சரதா கண்டினியூஸாக ட்ரை பண்ணுவான், பட் வந்து பார்த்தோம்னா கண்டினியூஸாக அடி வாங்கிட்டு இருப்பாள். என்ன சரதா போதும் மேட்ச்சை முடிச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பக்கம் சரதா நான் ஓகே தான் பட் இன்னொரு டைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா சரிங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாள். அவளும் வந்து பார்த்தோன்னா நம்ம மிச்சியை வந்து பார்த்தோன்னா காப்பாற்ற முடியலையே அப்படின்றது தான் வந்து பார்த்தா ஃபீல் பண்ணிருப்பா. அவளோட கண்ணுலேருந்து வந்து பார்த்தோன்னா திரும்ப ப்ளீட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ கண்டினியூஸ் எஃபர்ட்டை தான் அது வந்து பார்த்தோன்னா இண்டிகேட் பண்ணுது. இந்த பக்கம் சரதா கண்டினியூஸாக நான் எப்பயும் வந்து பார்த்தோன்னா விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவள் வர, அந்த பக்கம் வந்து பார்த்தா திரும்பவும் பால் அட்டாக் வந்து பார்த்தோன்னா நம்ம சாஸ்கே வந்து பார்த்தோன்னா அனுப்பிட்டு இருப்பார். அதுலேருந்து வந்து பார்த்தோன்னா அவள் தப்பிக்க ட்ரை பண்ணுவா, பட் இருந்தாலும் திரும்பவும் வந்து பார்த்தோன்னா பால் அடி வாங்குவா. அந்த பக்கம் வந்து பார்த்தா பருட்டோ இப்போ பாருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஷேடோ க்ளோன் ஜெட்ஸ் யூஸ் பண்ணுவான். ஸோ ஷேடோ க்ளோன் மூலமாக ரெண்டு பேர் வந்துருவாங்க. இப்போ பாருங்கன்னு சொல்லி பார்த்தா நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவானா, ரெண்டு பேர் அதாவது நம்ம நருட்டோ வந்து பார்த்தா எப்படி பண்ணுவானோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அவன் பண்ணிருப்பான். இதை வந்து பார்த்தா நம்ம கக்காஷி பார்த்துட்டு இருக்க அந்த சைடு வந்து பார்த்தா புதுசாக ஒரு நேச்சரில் வந்து பார்த்தோன்னா அந்த ரசிகன் கிரியேட் ஆகும். என்னது அப்படின்னு சொல்லி பார்க்க அந்த ரசிகனை தூக்கிட்டு போயிட்டு வேகமாக அடிப்பான், பட் அது வந்து பார்த்தோன்னா ஒரு பக்கத்தை மட்டும் சீவிட்டு போயிடும். பரவாயில்ல நான் சொல்லாமே வந்து பார்த்தோன்னா இவன் கற்றுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தா கக்காஷி அந்த பக்கம் இருக்க, இந்த பக்கம் சரதா அவளோட ஷேரிங்கை நான் வெயிட் பண்ணிருப்பா. இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா இது எல்லாத்தையும் நம்ம சாவுக்குறா பார்த்துட்டு இருப்பா. என்னதான் இருந்தாலும் அம்மா இல்லையா, ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிருக்க. அடுத்த சீனே வந்து பார்த்தோன்னா இந்த பக்கம் விக்டரோட லேபை தான் காமிக்கிறாங்க. என்ன லீவ் ஷினோபிஸ் எல்லாம் இங்கேருந்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கேட்க, எஸ் நாங்கள் தான் வந்து பார்த்தோன்னா சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்க சொல்லிட்டுருக்க. அவங்க போன உடனே வந்து பார்த்தோன்னா நம்ம கோணாமரம் அதுக்கப்புறம் முஜினோ ரெண்டு பேரும் கீழே வந்துட்டு இந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம சீக்கிரமாக பார்த்தாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. ஸோ பருட்டை வந்து பார்த்தோன்னா லைட்டாக மாஸ்டர் பண்ணிட்டான். அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா சரதா கண்டினியூஸாக பிளான் பண்ணி அவளும் வந்து பார்த்தோம்னா ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கா. ஆனால் அவளால் வந்து பார்த்தோன்னா இன்னும் மாஸ்டர் பண்ண முடியல. சாக்ரா வேறு வந்து பார்த்தோன்னா பொண்ணு கஷ்டப்படுறாளேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. ஒருவேளை சாக்ரா வந்து பார்த்தோன்னா சாரதா வந்து ட்ரைனிங் பண்ண வேணாம்னு சொல்லுவாளா, இல்லை சாக்ரா வந்து ஹெல்ப் பண்ணுவாளா, இல்லை நெக்ஸ்ட் அவளோட ட்ரைனிங் எப்படி இருக்க போது. பருட்டை வந்து பார்த்தோன்னா இப்போ புது ரசிகனை கிரியேட் பண்ணிட்டான், பட் அதை எப்படி வந்து பார்த்தோன்னா அவன் மாஸ்டர் பண்ண போகிறான், மாஸ்டர் பண்ணுவானா இல்லையா. ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மறக்காம சேனலுக்கு சின்ன லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த எபிசோட் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு குட்டி பிரேக். வட்ட நண்பா, பாய்.